நாங்கள் இதையும் முன்னெடுக்க வேண்டும். அப்ப தொடர்ச்சியாக இந்த மக்கள் சமுத்தியில தங்கி இருக்காமல் சமுத்தி உதவி திட்டங்கள்ல தங்கி இருக்காமல் தங்களுடைய கால்கள்ல தங்கி இருந்து தங்க வேண்டும். மச்சாக்கிட்ட கையேந்தாமல் அப்ப நாங்களும் இந்த அடுத்த ரெண்டு வருஷம் இப்ப நேற்றுக்கு அங்க அன்றாயபுரத்துல ஒரு கொண்டாட்டம் நடந்தது. முதல் நாள் எங்களுடைய பிரதமருடைய பிறந்த நாள், இந்த பெரிய ஒரு கோபுரம் ஒன்று திறக்கப்பட்டது. அப்புறம் நேற்றைக்கு ஜனாதிபதி அவருடைய 2வது வருஷ பூர்த்தி சம்பந்தமாக எவ்வளோ சந்தோஷமாக அந்த மத கடமையில அந்த மக்கள் செய்திச்சினோம். தூரவசமாக எங்களுடைய தமிழ் அரசியல் எங்களுடைய பிரதேசங்கள் எல்லாத்தையும் சூன்யமாக்கி போட்டு போயிட்டார்கள். எல்லாம் சூன்யமாக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப நான் உங்களுக்கு இந்த இந்த இதை பெற்றுக் கொடுக்கல. இது என்னுடைய அரசியல் முயற்சி, என்னுடைய தேசிய நல்லிணக்கம், எனக்கும் அரசுக்கும் இருக்கிற புரிந்துணர்வு கூடாகத்தான் இந்த வாய்ப்பை என்னால உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில என்னுடைய இந்த மக்கள் தொடர்பான கடமைகளை முன்னெடுக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு பக்கபலமாக ஒரு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த பழி வாங்குற நடவடிக்கைகள் எல்லாம் பிரபாரணியா நான் பழி வாங்கிறேன். அது ஒரு எத்தனை என்ன கொல்ல முற்பட்டவன், என்னோட இருந்த ஆக்களை கொண்டவன், என்னோட இருக்கிற ஆக்களை துரத்தினவன், காயப்படுத்தினவன், கடத்தினவன், இதெல்லாம் செய்தவன். அவனை கூட அவன் இறந்தது சம்பந்தமா, அவன் இறந்த முறை சம்பந்தமாக எனக்கு பரிதாபம் தான் ஏற்பட்டது. இப்படி அவன் சாக வேண்டிய நிலைமைக்கு அவனே தனக்கு தானே குழி தோண்டிட்டான் என்று சொல்லி. சரி, இப்ப நாங்கள் ஆரம்பத்தில இருந்து போராட வழிகிட்டபடியே அது போகிற. அப்ப நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னுடைய இந்த சட்ட கடமைகள், என்னுடைய மக்கள் கடமைகள் உங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்த பகுதியை சேர்ந்த நீங்கள் தான். அப்ப இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தவர், அதன் குறிப்பாக இந்த சமுத்தி வேலை திட்டம். அப்ப நான் உங்களை சமுத்தி வேலை திட்டத்தோட மாத்திரமல்ல, ஏனைய அமைச்சர்களுடைய வேலை திட்டங்களோட சேர்த்து நான் அதை ஈடுபடுத்த விரும்புகிறேன். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.